வணக்கம் உறவுகளே, தமிழ் இன்டர்வியூ ஊடாக மீண்டும் ஒரு மருத்துவ நேரத்தில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. வாராவாரம் துறைசார் மருத்துவர்களை நேர்காணல் கண்டு எங்களுடைய மக்களுக்கான பல தகவல்களை பகிர்வது வளமை. அந்த விதத்திலே உங்கள் எல்லோரையும் வரவேற்றுக் கொண்டு தமிழ் இன்டர்வியூ சார்பாக வாழ்த்துக்களையும் சொல்லி வரவேற்று இன்று இந்த நிகழ்விலே கலந்து கொள்கின்றார் வேதியியல், அதாவது மருத்துவ வேதியியல் மற்றும் குருதும பரிமாற்ற நிபுணராக ஜெர்மனியிலே நீண்ட காலமாக கடமையாற்றி கொண்டிருக்கின்ற எங்களுடைய காந்தரூபன் பாலசுப்ரமணியம் அவர்கள் கலந்து சிறப்பிக்கின்றார். வணக்கம். வணக்கம் மோகன் ஐயா. தமிழ் எம்டிவி நேயர்கள் அனைவர்களுக்கும் எனது மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நல்லது. நாங்கள் இன்னைக்கு இன்னும் ஒரு நோய் சம்பந்தமாக பார்க்க போகின்றோம். இந்த மூட்டு வலி என்ற ஒரு விடயத்தை நாங்கள் இன்றைக்கு பார்க்கலாம் நினைக்கிறோம். இது பறந்து வாழுகின்ற புலமேந்த மக்கள் மத்தியிலே மட்டுமல்ல, எல்லா நாடுகளிலேயும் எல்லா இன மக்களுக்கும் இருக்கின்ற ஒரு வருத்தமாகவே இது இருக்கின்றது. அந்த வகையிலே இந்த மூட்டு வலி எப்படி உருவாகிறது மற்றும் அதனால் ஏற்படும் வலி எங்கிருந்து வருகிறது என்ற விடயத்தை விளக்கமாற்ற. கட்டாயமாக மூட்டு வலி என்பதற்கு முதல் நான் எமது மூடுகள் எப்படி வடிவமைக்கப்பட்டுள்ளன என்பதை விளக்கப்படுத்தினால் நல்ல என்று நினைக்கின்றேன். அப்படி என்றால் அந்த மூட்டு வலிகள் எப்படி உருவாகின்றன என்பதும் எளிதாக எல்லோருக்கும் புரியக்கூடியதாக இருக்கும். எமது மூட்டுக்கள், அது இது இயற்கை செய்த ஒரு மிகவும் நல்ல விடயம். எமது எலும்புகள் வந்து சந்திக்கின்ற இடத்தில், அதாவது இரண்டு எலும்புகள் சந்திக்கின்ற இடத்தில் இந்த எலும்பும் எலும்பும் மோதினால் அந்த எலும்புகள் சேதமடையலாம். ஆகவே இயற்கை என்ன செய்துள்ளது என்றால் எலும்பும் எலும்பும் முட்டுகின்ற இடத்தில் குருத்தெலும்பை வைத்துள்ளது. அதாவது எமது எல்லோருக்கும் நாங்கள் எந்தவித நோயும் இல்லாத இருக்கும்போது எமது எலும்புகளின் முடிவில், அதாவது இப்போ இந்த பெரிய கை போய் இங்கே முடிகிற இடத்துல குருத்த எலும்பு இருக்கும், அப்புறம் அடுத்த எலும்பு தொடங்குற இடத்துல அதுலேயும் ஒரு எலும்பு இருக்கும். அதாவது குருத்த எலும்பும் குருத்த எலும்பும் மோதும் போது அது ஒரு சாஃப்டாக இருக்கும், அது மென்மையாக இருக்கும் என்றால் எலும்பும் எலும்பும் போனால் எலும்பில் தேய்மானம் அதிகம் இருக்கும். இப்போது நீங்கள் இப்போ இயந்திரங்களை பார்த்தீர்கள் என்றாலும் அதுக்கு ஆயில் போன்ற விடயங்களை விடுவார்கள். அப்படின்னத்தால் அந்த சில அந்த சில இரும்புகள் சந்திக்கின்ற இடத்தில் அதன் அசைவுகள் இலகுவாக இருக்கும். அதே மாதிரி இயற்கை வந்து எமது மூட்டுகள் சந்திக்கின்ற இடத்தில் குருத்தெலும்பை வைத்துள்ளது. இந்த குருத்தெலும்பு வந்து இது காலத்தின் கால சக்கரம் ஓடும் ஓடியங்களுக்கு வயது ஏறும்போது இந்த குருத்தெலும்புகள் தேய்மானம் அடைகின்றன. அதாவது நமக்கு வயது ஏற தேய்மானம் அடைகின்றன. இப்போ ஜெர்மனியில் நீங்கள் நல்லதாக குறிப்பிட்டிருந்தீர்கள், தமிழர்களுக்கு மாத்திரமல்ல இந்த வியாதி எல்லா இனத்தவர்களும் ஒரே மாதிரி தான் தாக்குகின்றது. காலப்போக்கில் இந்த குருத்தெலும்புகள் தேய்வதால் பெரியவர்களில் கிட்டத்தட்ட கால்வாசி பேருக்கு ஏதோ ஒரு மூட்டு வலி இருக்கும். அதாவது 30-40 வயதுக்கு மேற்பட்டவர்கள் எல்லோருக்கும் உண்டியில் அதில் கால்வாசி ஆக்களுக்கு இந்த மூட்டு வலி இருக்கும். ஏனென்றால் நான் குறிப்பிட்டது போல் இந்த குருத்தெலும்புகள் தேயும் போது எலும்பும் எலும்பும் முட்டத் தொடங்கும் போது நோ உருவாகின்றது. ஏன் எலும்பும் எலும்பும் முட்டும் போது மாத்திரம் நோ உருவாகுது, குருத்தெலும்புக்கு தேயும் போது குருத்தெலும்பில் இந்த நோய் வலி வருவதில்லை என்றால் அந்த குருத்தெலும்புகள் வந்து எந்தவித நரம்புகளும் மற்ற ஒரு திசு குருத்தெலும்புகளுக்கு எந்த நரம்பும் இருக்காது. அதால் அது எந்த சேதம் அடைந்தாலும் எங்களுக்கு இந்த வலி இருக்காது. அவை நல்லா சேதம் அடைஞ்சு எலும்பும் எலும்பும் முட்டுகின்ற நிலையைத்தான் இந்த வலி ஏற்படுகின்றது. ஏன்னா எலும்புகளுக்கு நல்ல இரத்தம் ஓட்டம் உள்ளது, நல்ல நரம்புகள் உள்ளன. இந்த நரம்புகளில் சேதம் ஏற்படும் போது இந்த வலி நமக்கு ஏற்படுகின்றது. நரம்புகள் மாத்திரமல்ல அந்த மூட்டை சுற்றியுள்ள தசைகளிலும் ஒருவித புண் ஏற்படுவதால் நமக்கு இந்த வலிகள் ஏற்படுகின்றன. இப்படித்தான் இந்த மூட்டு வலி உருவாகின்றது. இப்போது குறிப்பிட்டிருந்தேன், பெரிய வயது வந்தவர்களுக்கு கால்வாசி பேர் கண்டு தற்போதான இளம் வயதினருக்கும் இது வருகின்றது. அதாவது இளம் வயதினர்கள் கிட்டத்தட்ட 20-30% இல்லை, ஒவ்வொரு 20வது ஆளுக்கும், அதாவது 30 வயதுக்கு கீழ்பட்டவர்களிலேயும் ஒவ்வொரு 20வது ஆளுக்கும், அதாவது 1/5 இளையவர்களுக்கும் இந்த மூட்டு வலி போன்ற பிரச்சனைகள் தற்போது வருகின்றன. நல்லது டாக்டர், நல்லொரு விளக்கத்தை நீங்கள் தந்திருக்கிறீர்கள். இந்த வலி வரும்போது அதற்கு எதிராக ஒருவர் என்ன என்ன செய்யலாம், என்ன எப்படி அதை கையாளலாம்?
நீங்கள் ஏற்கனவே அறிந்திருப்பீர்கள், நான் மருந்துகள் போடுவதற்கும் பெரிய விசிறி இல்லை. மருந்துகள் போடுவது எனக்கு பெருசாக பிடிக்காது. ஆகவே மருந்துகள் என்பன, அதாவது வலி மருந்துகள் என்பன, இயலாத கட்டத்தை தான் போட வேண்டிய ஒன்று. அதை பற்றி நாங்கள் பிறகு பார்ப்போம். ஒருவருக்கு இப்போது திடீரென்று ஒரு நோய், ஒரு 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 வலி ஏற்பட்டால் அதற்கு குளிர் பிடிக்க சொல்வார்கள். அதாவது உங்களுக்கு ஃப்ரிட்ஜில் சிலர் வைத்திருப்பார்கள் அந்த கியூலாக்குசன் இருக்கும், அந்த கியூலாக்குவை ஒரு துவாயிலேயோ இல்லை பெரிய துவாயிலேயோ துணியிலேயோ சுற்றிட்டு உங்களுக்கு திடீரென்று வலி ஏற்பட்டால் குளிர் பிடிக்க வேண்டும். ஆனால் அந்த வலி கனகாலம் இருந்தால், அதாவது இப்போ திடீரென்று ஏற்படவில்லை, ஒரு கிழமை ரெண்டு கிழமை இப்படி இப்படி இதுக்கு மேல் தொடர்ந்து இருந்தால் குளிர் பிடிக்கக்கூடாது, அதுக்கு சூடு பிடிக்கணும். அதுவும் சூட்டை வந்து டைரெக்டாக அந்த மூட்டில் வைக்கக்கூடாது, அந்த மூட்டை சுற்றி இருக்கிற தசைகளில் தான் வைக்க வேண்டும். ஏன் என்றால் இப்படி சூடை நாங்கள் வைக்கும்போது இரத்த ஓட்டம் கூடுகின்றது, இரத்த குழாய்கள் விரிவடைந்து இரத்த ஓட்டம் கொடுக்கின்றது. அதனால் வந்து அந்த குருத்த எலும்புக்கு, அந்த எலும்பு பகுதிக்கு, அந்த மூட்டு பகுதிக்கு நல்ல இரத்தம் கிடைக்கின்றது. அதனால் அது அந்த வலியை கொஞ்சம் குறைக்கின்றது. இன்னொரு விடயம், எலும்பு தசை போன்றவைக்கு போதிய அளவு இரத்தம் கிடைக்கும், இரத்தம் மூலம்தான் சத்து கிடைக்கும். குருத்த எலும்புக்கு எந்த இரத்த குழாய்களும் இல்லாததால் இந்த குருத்த எலும்புகளுக்கு சத்து கிடைப்பது என்பது கஷ்டமான விடயம். ஆகவேதான் அதை சுற்றி இருக்கிற தசைகளுக்கு இப்படி சூடு கொஞ்சம் லேசாக சூடு வைத்தால் இரத்த ஓட்டம் கூடி அந்த மூட்டு வலி கொஞ்சம் குறையலாம். அதாவது திடீரென்று ஏற்படுகின்ற வலிக்கு குளிர் பிடிக்க வேண்டும், கனகாலம் இருக்கிற வலிக்கு கொஞ்சம் லேசாக சூடு பிடிக்க வேண்டும். இப்ப நீங்கள் சொன்ன விடயத்துல இருந்த முதல்ல அந்த எலும்பு ரெண்டு எலும்பு சந்திக்கும் அந்த விடயத்தை சொன்னீர்கள். பார்த்த வேண்டாம் சைக்கிளுக்கோ கார்டயருக்கோ பார்த்த வேண்டாம், அந்த ரேசர் ரெண்டு சொல்லி ஒன்று வச்சிருப்பாங்க, அதுக்கு போல்ஸ் கிரிஸ வச்சு போல்ஸ் அதே மாதிரி தான். அப்படின்னால நல்ல திறம்பட இருக்கும். இல்லாவிட்டால் இரும்பு கம்பி விரும்பு கம்பியும் முற்றி சத்தமும் கூட வரும், சைக்கிள் முழுக்க விடாது. அதே மாதிரி தான் இயற்கையை பார்த்து தான் அப்படி இயந்திரங்களையும் செய்திருக்கிறார்கள். இயற்கை அப்படி செய்துள்ளது. அதனால இதே நேரம் இப்ப நீங்க சொன்ன விஷயங்கள்ல வந்து இந்த இடையே வந்து நிறைய குறைக்கிறதுக்கு சந்தர்ப்பங்கள் இதுல இருக்குதா? ஆம், கட்டாயமாக. முக்கியமாக நீங்க எங்களோட முழங்காலில் இருக்கின்ற அந்த மூட்டுகளை பார்த்தீர்கள்னால் நீங்க யோசிச்சு பாருங்க, எங்களோட முழு வாழ்னாலும் எங்களோட முழு வெயிட்டையும் அது முழு எடையையும் இந்த முழங்கால்கள் தான் தாங்கி பிடிக்கின்றன. அதாவது நான் ஒருவர் 80 கிலோ என்றால் முழு 80 கிலோவையும் இந்த முழங்கால் தான் பிடிக்குது. ஒருவர் உதாரணமாக 170 உயரம், 80 கிலோவில் இருக்கின்றார், அவர் வெயிட் கூட்டினாரானால் 150 கிலோவுக்கு இல்லை 100 கிலோவுக்கு கூட்டினாரானால் அதுக்கேற்ற மாதிரி அந்த முழங்கால்களுக்கும் பாதிப்பு அதிகம். அதாவது அந்த குருத்தெலும்பு மேல் தொடைக்கால் இப்படி, அதுக்கு கீழ் தொடைக்கால் இப்படி என்றால் அதுக்கு இடையில் குருத்தெலும்பு இருக்கும். ஒரு வெயிட் கூடினால் இந்த குருத்தெலும்பு ஒன்றோடு ஒன்று முட்டி தேய்மானம் அதிகம் ஏற்படுவதால் அந்த குருத்தெலும்பு கெரியா தேய்கின்றது. அப்படி தேயும் போது அப்படியானவர்களுக்கு முழங்காலில், முக்கியமாக முழங்கால்கள்லாம் பாதிப்படைகின்றன. இப்படி ஒருவருக்கு வெயிட் அதிகமானால், எடை அதிகமானால் முழங்கால்லாம் மெயினாக பாதிக்கப்படுகின்றன. பிரதானமாக இந்த முழங்கால் பிரச்சனைகள் வரலாம். அதாவது எடை கூடியவர்கள் முழங்கால் பிரச்சனை வரல. இப்படியானவர்களுக்கு வந்து எடை குறைக்கும் போது அவர்களுக்கு இந்த வலியும் குறைகின்றது. ஆராய்ச்சியில் கண்டுபிடித்துள்ளார்கள், அவர்களுக்கு ஏற்கனவே மூட்டு வலி போன்ற பிரச்சனைகள் இருந்தாலும் அவர்கள் எடையை குறைக்கும் போது அவர்களுக்கு இந்த வலி வருகின்ற நாட்கள் குறையும். அதாவது வலியும் குறையும், வலி வருகின்ற நாட்களும் குறையும், மொத்தம் அவள் மருந்து போடுவதற்கான தேவையும் குறையும். பல வழிகளில் இது நல்லபடியும் தான். ஆமாம், இப்ப நான் இதுல இன்னும் ஒரு உதவி கல்வியாக கேட்கலாம்னா, நாங்கள் இப்ப கூடுதலாக அறிந்த விடயம் வந்து இந்த கூடுதலாக இந்த பிளேயர்ஸ் ஃபுட்பால் விளையாடுறவர்களுக்கு இந்த முழங்கால் சில்லுக்குள்ளே பிரச்சனை வருவது அதிகமாக இடம்பெறுகிறது. இப்ப நாங்கள் இப்ப வெளிநாட்டு டீம்களில் விளையாடுறவர்களுக்கு எல்லாம் அவ்வப்போது பிரபலமான வீரர்களுக்கு எல்லாம் அது வந்திருக்கு. இது இதுக்கும் அந்த நிறைய ஒரு காரணமா, அல்லது அவர்களுடைய இந்த ரன்னிங் சொல்லப்படுகிற கூடுதலாக ஓடி திரிகிறபடியால் அப்படியே? ஆமாம், நல்லது ஒரு கேள்வி. மருத்துவர்கள் எப்போதும் சொல்வார்கள், உடலை அசைக்க வேண்டும், ஸ்போர்ட்ஸ் செய்ய வேண்டும், அப்படி இருக்கும் போதே ஏன் இப்படி விளையாட்டு வீரர்களுக்கு இப்படி வருகின்றது என்று. உண்மையை கூறப்போனால் விளையாட்டு எல்லாத்துக்கும் ஒரு அளவு உள்ளது.
அதாவது அளவு அமை என்ன அளவுக்கு மிஞ்சினா அமிர்தம் நஞ்சு என்பது இந்த இடத்திலும் பொருந்தும். ஏனென்றால் இப்போ பெரிய விளையாட்டு வீரர்களை பார்த்தீர்களானால் இவர்கள் வந்து ஓடுகின்றார்கள், காலை அந்த பக்கம் வசிக்கிறார்கள், அதாவது அவர்களின் மூட்டுகளுக்கு இன்னும் கூட பாதிப்பு வருவதற்கான ஆபத்து கூட. நீங்கள் பார்த்தீர்களானால் அதிகமான அதாவது விளையாட்டை ஒரு தொழிலாக புரிவர்களுக்கு கூடுதலாக அவர்கள் வயது போன பின்பு இவர்கள் அவர்களுக்கு மூட்டு பிரச்சனைகள் இருக்கின்றன. அதாவது விளையாட்டு அதாவது உடலை அசைப்பதும் மிகவும் முக்கியம் உடலுக்கு, ஆனால் அது ஒரு ஒரு தொழிலாக போய் அது ஒரு அளவுக்கு மீறினால் அதனால் கேடு வருகின்றது. இதற்காக வேண்டிய எல்லாரும் ஃபுட்பால் விளையாடாமல் இருக்காதிங்க. நான் கூறுவது இப்போ ஒவ்வொரு நாளும் நீங்கள் அஞ்சு மணித்தாலும் ஃபுட்பால் அடித்தீங்கன்னா உங்களுக்கு 50 வயல் 60 வயல உங்களுக்கு மூட்டு பிரச்சனைகள் வரலாம். அதாவது அது ஒரு புறம். இன்னொரு விடம் வந்து இந்த மூட்டு பிரச்சனை இல்லை, அவர்களின் கால் அசைவு அதாவது ஃபுட்போலில் வந்து காலை வந்து அவர்கள் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேல் அசைக்கும் போது அதாவது முழங்கால் இப்படி என்றால் குறிப்பிட்ட அளவுக்கு அவர்கள் காலை அசைக்கும் போது அந்த மூட்டை தாங்கி பிடிக்கின்ற அந்த எலும்பு பகுதி சின்ன ஒரு எலும்பு ஒன்றுள்ளது அது விலகலாம். அதை தான் நீங்கள் குறிப்பிட்டீர்கள். அது வந்து மூட்டு பிரச்சனை அல்ல, அது அந்த மூட்டுக்கு பலப்பு கொடுக்கின்ற ஒரு எலும்பு. அது வந்து அவர்கள் காலை ஒரு குறிப்பிட்ட அசைவை அளவுக்கு மீறி செய்தார்கள், அதாவது இயற்கைக்கு மாறாக தங்களோட காலை அசைத்தார்கள் என்றால் அந்த எலும்பு விலகலாம். ஆனால் இது நீங்கள் குறிப்பிட்ட மிகவும் நல்ல விடயம், அதாவது ஸ்போர்ட் செய்வர்கள் நல்லது ஸ்போர்ட், ஆனால் அளவுக்கு முன்னால் அவர்களுக்கு பிற்காலத்தில் பிரச்சனைகள் வருகின்றது. பலர் இதை ஒருவர் வந்து புகழின் உச்சியில் இருக்கும்போது தான் அவரை பற்றி நாங்கள் அதிகம் கேள்விப்படும். ரொனால்டோ மெஸ்ஸி எல்லாம் பெரும் புகழில் உள்ளார்கள். அப்போது அவர்களை பற்றி நாங்கள் கணக்காருவோம். அவர்கள் 50 வயது 60 வயது வந்த பிறகு அவர்களை பற்றி செய்திகள் குறையத்தான் வரும். ஆனால் அவர்களுக்கு 50 60 வயதுகளில் அவர்களுக்கு மூட்டு பிரச்சனை எல்லாம் இருக்கும். இது பலருக்கு தெரியாது. அது நீங்கள் கேட்டது மிகவும் நல்லது. உண்மையில நீங்கள் சொல்வது உண்மை. நீங்கள் இப்ப ஜெர்மனி எடுத்துக்கொண்டாலே அந்த நாள்ல ரூடி போலர், கிளவுஸ் ஆகன்டாலா, லூத்தா மேத்யூஸ் போன்றவர்களுக்கு எல்லாம் இது செய்யப்பட்டுதான். அவர்களை பற்றி இப்போ ஒருத்தரும் கதைக்கிறீங்க, சரியாக சொன்னீங்க. அதை பற்றி ஒன்றும் கவலை ஒருத்தரும் கதைப்பதில்லை. ஆமாம், அடுத்து என்ன ஒரு விடயத்தை நாங்கள் பார்க்கலாம். அதாவது இந்த வலி இருக்கின்ற போதும் மன்னருக்கு வந்து சரியான அந்த மூட்டு வலி இருக்கின்ற போது அந்த வலியை தாங்கிக் கொண்டும் மூட்டை அசைக்க வேண்டும். அவன் கட்டாம ஏனென்றால் நாங்கள் ஒருவருக்கு வலி இருக்கின்ற இப்போ உதாரணமா அவருக்கு முழங்கையில் அவருக்கு மூட்டு பிரச்சனை இருக்கின்றால் அவர் வலியை குறைப்பதற்காக கையை அப்படியே அசைக்காமல் விட்டாரானால் அந்த மூட்டை இயற்கை படைத்ததை கையை அசைப்பதற்குத்தான். அவர் வலி காரணமாக அதை அசைக்காமல் விட்டால் அந்த மூட்டை சுற்றியுள்ள அந்த சவ்வுகள் சுருங்க தொடங்கும். அந்த சவ்வுகள் சுருங்கினால் காலப்போக்கில் அவர் அந்த மூட்டை வந்த ஒரு குறுகிய பகுதிக்கு தான் அவரால் அசைக்க முடியும். ஆகவே முடிந்த அளவு வலி இருந்தாலும் முடிந்த அளவு அந்த மூட்டு எந்த விதமாக இயற்கையாக அது இயங்குகின்றதோ அதே மாதிரி கொஞ்சமாவது இயக்க வேண்டும். இல்லையாகில் இப்படியான இந்த சவ்வு பிரச்சனைகள் உருவாகி அவருக்கு காலப்போக்கில் கையை ஃபுல்லா அவருக்கு இந்த மூட்டு பிரச்சனை குணமடைந்தாலும் அவற்றை கையை ஃபுல்லா அசைக்க முடியாமல் போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் இருக்கின்றன. இப்ப நாங்கள் பார்த்தோம்னு சொன்னோம் டாக்டர், இந்த சில பேருடைய கையை பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஒரு வளைவு மாதிரி இருக்கும், அல்லது இந்த கால் வந்து கபட்ட காலாக இருக்கும். இதுகளுக்கு எல்லாம் இந்த காரணங்கள் பொருந்தும். இது வந்து சாதாரணமாக பிறப்பிலே உள்ளது, அதாவது நமக்கு எல்லாருக்கும் கால் ஒரே மாதிரி இல்லை. ஒருவருக்கு கொஞ்சம் இப்படி கொஞ்சம் சப்பட்ட காலாக இருக்கும், சிலவருக்கு கொஞ்சம் இப்படி இருக்கும், சிலவருக்கு கொஞ்சம் இப்படி இக்ஸ் மாதிரி வரும். அதாவது அது அதிகமாக பிறப்பிலே வருகின்ற ஒரு விடயம். ஆனால் அந்த வளைவுகள் அதிகமானால் இப்படியானவர்களுக்கு காலப்போக்கில் அவர்களுக்கு வயது போகும்போது அவர்களுக்கு மூட்டு பிரச்சனை வரலாம். ஆகவே தான் முடிந்த அளவு அந்த பிள்ளைகளுக்கு முக்கியமாக நாங்களுக்கு சப்பாத்து போட்டுக்கொண்டுதான் தெரிகின்றோம். ஒருவரும் வெறுங்காலவும் நடந்து தெரிவதில்லை. பிள்ளைகளை எல்லாம் பார்த்திருக்கிறோம்னால் நல்ல வடிவடிவான சப்பாத்து போட்டு நிறுவார்கள். இதெல்லாம் நமது கால்களுக்கு அவ்வளவு நல்லதா என்பது விஞ்ஞான ரீதியாக இன்னும் வடிவாக தென்படவில்லை. இங்கே பார்த்தீர்களானால் முக்கியமாக இப்போ ஜெர்மனியில்
எல்லாரும் நல்ல சப்பாத்து போட்டுன்னு திரிகின்றார்கள். ஆனால் மூட்டு புல் பிரச்சனைகள் இங்கே உள்ள பிள்ளைகளுக்கு தான் அதிகம். இலங்கையில் உள்ள பிள்ளைகளையும் விட இங்கே உள்ள பிள்ளைகளுக்கு அதிகம். சப்பாத்து போடுவதும் அதற்கு ஒரு காரணம் என்று எனக்கு தெரியவில்லை. அதுக்காக நீங்க எல்லாரும் முருங்காலோடையும் வழியால போக இல்லாது போடுகின்ற சப்பாத்தை முடிந்த அளவாக நெருக்கமான சப்பாத்துகளாக போடாமல் கொஞ்சம் அகலமான சப்பாத்தாக போடுகின்றால் என்றால் காலின் அடித்தளம் சரியாக இருந்தால்தான் அதற்கு மேலே இருக்கின்ற மேல் மாடிகள் எல்லாம் சரியாக இருக்கும். அதாவது அடித்தளம் கொஞ்சம் சொத்திக்கு இருந்தால் மேலே இருப்பதெல்லாம் சொத்திக்கு வரும். கால் அதாவது கீழ் அடிக்கால் பிள்ளையாக தப்பாக இருந்தால் முழங்கால் தப்பாக இருக்கும். முழங்கால் தப்பாக இருந்தால் தொடப்பகுதி சொத்திக்கு நிற்கும். தொடப்பகுதி சொத்தி இருந்தால் எங்களோட முதுகெலும்பும் சொத்திக்கு நிற்கும். கடைசியில் ஒரு காலால் முதுகெலும்பு இந்த கழுத்து வரைக்கும் பிரச்சனைகள் வரலாம். ஆகவே முடிந்த அளவு அப்படி பிரச்சனை உள்ளவர்கள் மருத்துவரிடம் போய் அதை சரிபார்ப்பது நல்லது. நீங்கள் குறிப்பிட்டது போல் இப்படியான பிரச்சனைகள் அது வருவதில்லை. அவர்களுக்கு பிறப்பிலேயே அப்படியான எலும்புகள் இருப்பதால் இப்படியானவர்களுக்கு பிற்காலத்தில் பிரச்சனைகள் வரலாம். நினைக்கின்றேன் நீங்கள் சொல்ல சரி. இப்ப கன விடயங்களை நாங்கள் அதுக்குள்ள பார்க்கலாம். என்னன்னு சொன்னால் இந்த சப்பாத்துக்குள்ளே விதவிதமான வேறு வேறு வடிவங்களிலான உள் வைக்கின்ற இதை கொண்டு இந்த ஓதப்பெற்றி டாக்டர்ஸ் அதாவது இந்த முறிவு சம்பந்தமான இந்த டாக்டர்ஸ் வந்து சிபாரிசு செய்வார்கள். இதுவும் இந்த அது அந்த சப்பாத்துக்குள்ள அது வைக்காம விடுறதாலையும் பெரிய பாதிப்பு. இது ஒரு நல்லதொரு கேள்வி. உண்மையை சொல்ல போனால் ஒருவருக்கும் தெரியாது. அது அப்படி செய்வதால்தான் பிரச்சனைகள் இன்னும் கூடுதா அல்லது அப்படி செய்யாமல் விட்டால் பிரச்சனைகள் குறைமா, அதாவது அதை செய்வதால் பிரச்சனைகள் கூடுதா குறைதா என்பது இன்னும் வடிவா திட்டவட்டமாக தெரியாது. சில நேரம் இன்னும் ஒரு 50 வருஷத்துக்கு சொல்வார்கள் கடைசி வரைக்கும் பிள்ளைகளுக்கு கால் இப்படி சப்பாட்ட கால் என்றால் சப்பாத்து கொண்டும் வைக்காதீங்க என்ன அதுதான் அதை இன்னும் உருவாக்க வேண்டு. வடிவாக தெரியாது இதுவரை ஒருவருக்கும். முடிந்த அளவுக்கும் கூட முடிந்த சிறு பிள்ளைகளின் பெற்றோர்கள் இந்த நிகழ்ச்சியை தற்போது பார்த்து கொண்டிருந்தால் அவர்களுக்கு நான் என்ன சொல்ல விரும்புகின்றேன் என்றால் உங்களுடைய பிள்ளைகள் வீட்டில் இருக்கும்போது குளிர் இல்லாத வேளைகளில் உங்களோட பிள்ளைகளை வெறுங்காலில் வீட்டிலேயாவது நடக்க விடுங்கள். அவர்களை ஒருபோது இப்படி கொஞ்சம் தூரம் நடக்க விடுங்கள். அதாவது காலை கொஞ்சம் இப்படி உயர்த்தி கொஞ்சம் அதை அப்படி செய்வதால் அந்த காலில் உள்ள மசில்களுக்கு தசைக்கு நல்ல பயிற்சி. கொஞ்ச நேரம் இப்படி நடக்க விடுங்கள், கொஞ்ச தூரம் இப்படி நடக்க விடுங்கள். அதாவது காலை வெவ்வேறு வடிவங்கள் வச்சு நடக்க பயிற்சி செய்ய விடுங்கள் உங்களுடைய பிள்ளைகளை. அதாவது எங்களுடைய கால்கள் இயற்கையில் பலவிதமான தரை நிலங்களில் நடந்தால் எங்களுடைய கால்களுக்கு பயிற்சி. அதாவது நீங்கள் வருங்காலில் வழியாக நடந்தீர்களால் ஒரு பாறை வந்து சின்ன கொஞ்சம் சொத்திக்கு இருக்கும், பாதை கொஞ்சம் சொத்திக்கு இருக்கும், சில நேரம் புல் வழிகளை நடப்பீர்கள், சில நேரம் மண் தரை. அதாவது எங்களுடைய கால்களுக்கு நல்ல பயிற்சி. சப்பாத்தை நாங்கள் போடும்போது எல்லாம் சமம் தான் எங்களுக்கு. எல்லாம் ஒரு சமநிலைன்னா அதாவது எங்களோட கால்களுக்கு அதனால் பயிற்சி குறைகின்றது. இதை சரி செய்வதற்கு தான் நான் இப்போ சொன்ன பயிற்சி. அதாவது பிள்ளைகளை வெறுங்காலில் ஒருக்கா கொஞ்சம் இப்படி வச்சு நடக்க விடுங்க, அதாவது இப்படி நடக்க விடுங்க, ஒருக்கா இப்படி நடக்க விடுங்க, ஒருக்கா இப்படி நடக்கும். அது இது கால் காலை ஒருக்கா இப்படி சைட் பக்கம் வச்சு நடக்க விடுங்க, ஒருக்கா இப்படி முன்னுக்கு வச்சு நடக்க விடுங்க, ஒரு இப்படி. அதனால் அந்த கால்களுக்கு நல்ல பயிற்சி. அதுதான் இயற்கையான நாங்கள் நடக்கின்ற விதம். உண்மையை சொன்ன போனால் டாக்டர், இப்ப இப்ப ஒரு மனிதனுக்கு வந்து இப்ப வலி இருக்கண்டு இந்த மூட்டு வலி இருக்கண்டு அந்த நிலையில வந்து விளையாட்டுகள்ல ஈடுபட முடியும், ஈடுபடலாமா? ஆமாம், அவர் வீட்டில் ஒதுங்கி இருக்காம தனக்கு பிடித்த விளையாட்டுகளை செய்வது நல்லது. இப்ப ஏர்மன் டாக்டர் மார் என்ன கூறுகின்றார்கள் என்றால் குறிப்பிட்ட விளையாட்டுகளை செய்யக்கூடாது என்று. அதாவது வாலிபால், அதாவது அந்த எலும்புகளுக்கு திடீரென்று அதிர்வை கொடுக்கின்ற விளையாட்டு வகைகளை செய்ய வேண்டாம் என்று. வாலிபால், பாஸ்கெட்பால் போன்ற விளையாட்டுகளை செய்யாமல் நீந்த போவது என்னென்னால் நீங்கள் தண்ணியில் இருக்கும்போது தண்ணி உங்களை தாங்கி பிடிக்கும்போது அது வந்து மூட்டுகளுக்கு கொஞ்சம் ஒரு இலகுவாக்குன்றது, மூட்டுகளுக்கு ஒரு சுகத்தை அளிக்கின்றது. அதாவது நீந்த போவது மிகவும் நல்லது மூட்டு பிரச்சனை உள்ளவர்களுக்கு. மற்றது நடப்பது நல்லது. இப்படியான விடயங்களை கட்டாயம் நீங்கள் செய்ய வேண்டும். அப்படின்றதால் உங்களோட மூட்டுக்குகளுக்கு நல்ல இரத்த ஓட்டம் இருக்கும். இரத்த ஓட்டம் இருந்தால்தான் அந்த குருத்தெலும்பு அந்த தசைகளுக்கு நல்லது. மற்றது அந்த மூட்டு பிரச்சனை இருந்தாலும் அது கொஞ்சம் குணமாவதற்கு உடல் அசைவு கொஞ்சம் தேவை. நீங்கள் அப்போது விளையாட்டு வீரர்களை குறிப்பிட்டிருந்தீர்கள். அதாவது
நாங்கள் உடலை ஃபுல்லாக அசைக்காமல் இருப்பது இன்னும் மோசம். அதாவது அதிகமாக ஸ்போர்ட்ஸ் செய்வதை விட உடலை ஃபுல்லாக அசைக்காமல் இருப்பது, அங்க வலி இங்க வலி என்று பேசாமல் நான் வீட்டுக்குள்ளே இருந்தால் அது இன்னும் கூட உடம்புக்கு இன்னும் பாதகத்தை அளிக்கும். ஆகவே ஆக நீங்க வந்து தொழில் ரீதியான ஸ்போர்ட்டிங் செய்யக்கூடாது, உடலை அசைக்காமல் இருக்கக்கூடாது, ஒரு நல்ல நடுவழியை கண்டுபிடிக்க வேண்டும். அதாவது உடலை கொஞ்சம் அசைத்து கொண்டே இருப்பது நல்லது. நல்லது டாக்டர். இப்ப இந்த இது இன்னொரு விடயத்தை நாங்கள் பார்க்கலாம். இந்த ஒரு மூட்டுக்கு அண்டிய பகுதிகளில் வந்து இந்த தசைகள் வந்து மூட்டுக்கு முக்கியமா? மிகவும் முக்கியம். ஏனென்றால் தசைகள்லாம் அந்த மூட்டை தாங்கி பிடிக்கின்றன. அதனால்தான் நான் அப்போது குறிப்பிட்டேன், அந்த தசைகள் மூலம்தான் அந்த மூட்டு பகுதிக்கு இரத்தம் எல்லாம் கிடைக்கின்றது. தசை மூலமும் எலும்புகள் மூலம்தான் அந்த மூட்டு பகுதிகளுக்கு இருக்கின்ற குருத்தெலும்புக்கு சத்து கிடைக்கின்றது. ஆகவே தான் இந்த தசைகளுக்கு நல்ல இரத்த ஓட்டம் இருக்க வேண்டும். தசைகளுக்கு நல்ல இரத்த ஓட்டம் இருந்தால் தான் அந்த மூட்டு பகுதிக்கு நல்ல இரத்தம் கிடைக்கும். ஆகவே அந்த தசைகளும் நல்ல பயிற்சி அடைந்த தசைகளாக இருக்க வேண்டும். அதாவது ஒருவருக்கு முழங்கால் பிரச்சனை இருந்தால், முழங்கால் மூட்டில் பிரச்சனை இருந்தால், அவர் அந்த முழங்காலுக்கு மேலே இருக்கிற தசை பகுதியையும் முழங்காலுக்கு கீழே இருக்கிற தசை பயிற்சிக்கும் நல்ல பயிற்சி கொடுக்க வேண்டும். அது வந்து முழங்கால் மூட்டுக்கு மிகவும் நல்லது. அதாவது நாங்கள் மூட்டை மாத்திரம் கவனிக்கக்கூடாது, அந்த மூட்டை சுற்றி இருக்கிற தசை பயிற்சிக்கும் கவனிக்க வேண்டும். என்றால் இந்த நோயெல்லாம் மெயினாக வருவது இந்த தசை பகுதியாகத்தான். நாங்கள் நினைக்கின்றோம் வந்து அந்த நோய் வருகின்றன்னா அந்த மூட்டு பகுதியாகத்தான் நோய் வருகின்றது. இல்லை, அந்த மூட்டு பகுதியில் முதல் சேதம் உருவாகின்றது. அப்படி சேதம் உருவாகும் போது அந்த அந்த சுற்றி இருக்கின்ற தசை பகுதிகள், எலும்பு பகுதிகளில் ஒருவித புண் ஏற்படுகின்றது. அந்த புண்ணால்தான் எங்களுக்கு அந்த இந்த வலி உருவாகின்றது. ஆகவே தான் இந்த அந்த மூட்டை சுற்றி இருக்கிற தசையையும் எலும்பையும் நாங்கள் ஒழுங்காக கொஞ்சம் கவனிக்க வேண்டும். இதுல வந்து இந்த உணவு வந்து இந்த உணவு எவ்வளவு பங்கு வகிக்கிறது இந்த விடயத்துல வந்து உணவில் அல்லது மாற்றம் கூட உதவுமா? உணவு பழக்க வழக்கங்களிலே மாற்றங்கள் செய்தால் இதற்கு ஏதாவது உதவி இருக்குமா? ஆம், கட்டாயம். இது விஞ்ஞான ரீதியாக கண்டுபிடித்த விடயம் என்னவென்றால், சில உணவு வகைகள், முக்கியமாக மரக்கறி வகைகள், இஞ்சி போன்ற உணவு வகைகள் வந்து அந்த அந்த உடம்பில் ஏற்படுகின்ற எரிச்சல், இந்த புண் இவற்றை குறைக்கின்றன. ஆகவே உணவும் மிகவும் முக்கியமான ஒரு விடயம். ஆகவே உணவையும் கவனிப்பது நல்லது. இப்ப இந்த இயற்கை மருத்துவ கண்ணோட்டத்துல வந்து இப்ப ஒருவருக்கு இந்த வலி இருக்குன்னு சொன்னால் என்ன செய்யணும்? மிகவும் நல்லது, நல்ல கேள்வி. இயற்கை மருத்துவத்தில் என்ன கண்டுபிடித்து உள்ளார்கள் என்றால், இஞ்சி சாப்பிடுபவர்களுக்கு மூட்டு பிரச்சனைகள் வருவது குறைவு. ஒருவர் வந்து ஏற்கனவே மூட்டு பிரச்சனையால் நோய் மருந்து எல்லாம் எடுக்கின்றார்கள், அதாவது வலி மருந்துகள் மாத்திரைகள் எடுக்கின்றார்கள் என்றால், அப்படியானவர்கள் வந்து இஞ்சி சாப்பிடுவதன் மூலம் இந்த இந்த வலி மாத்திரைகளை கொஞ்சம் குறைக்கலாம். ஏனென்றால் இஞ்சி வந்து அந்த எங்கள் உடம்புல இருக்கிற எரிச்சல் குணத்தை, அந்த புண்ணை மாற்றுகின்ற தன்மை, கொஞ்சம் குறைக்கின்ற தன்மை உடையது. ஆகையால் இயற்கை மருத்துவருடன் நீங்கள் போனீர்களானால் அவர்கள் கூடுதலாக இஞ்சியை இங்கே ஏர்மனியில் பவுடராக்கி கொடுப்பார்கள் மருந்தாக. நீங்கள் அந்த அளவு தூரம் போத்தவில்லை. தமிழ் உணவில் பார்த்தீர்கள்னால் பலவிதமான உணவு வகைகளுக்கு நாங்கள் இஞ்சியை போடுகின்றோம். உதாரணமாக தேத்தண்ணிக்கும் இஞ்சி போட்டு குடிக்கின்ற வழக்கம் அம்மவர்களுடைய இருக்கின்றது. அது மிகவும் நல்லது மூட்டுகளுக்கு. இஞ்சி மிகவும் நல்லது மூட்டு பகுதிகளுக்கு. உண்மைதான். அநேகமாக வந்து இப்ப அந்த காலங்களில் பார்த்தால் மூலிகை வகைகளைத்தானே எல்லாரும் பாவித்தார்கள். உடலும் வந்து ஆரோக்கியமாக இருந்ததும் திடமான உடல் கட்டமைப்பு உடையவர்களாகவும் இருந்தார்கள். இப்ப தற்சமயம் இந்த புதிய இந்த தொழில்நுட்பங்களோட கூடி இந்த நவீன உலகத்துல வந்து மிகவும் இந்த உடல் பலம் இல்லாம போறதுக்கு இந்த உணவு ஒரு பங்களிக்க நினைக்கிறேன். கட்டாயமாக. இப்ப நீங்க மெக்டோனல்ட்ஸில் போய் ஒரு இறைச்சி உள்ள ஹம்போர்கரை சாப்பிட்டீங்கன்னா அந்த ஹம்போர்க் நடுவில் இருக்கின்றது உண்மையான இறைச்சியான்னு உங்களுக்கு ஒருவராலும் சொல்ல முடியாது. வெறும் நாரும் கொழுப்பும் தான், அதைத்தான் இறைச்சி என்று சொல்லி விற்கின்றார்கள். அப்படியான உணவை நாங்கள் சாப்பிடும்போது நமக்கு முக்கியமான சத்து வகைகள் கிடைக்காது.
மற்றது இன்றைய நவீன காலத்தில் நாங்கள் இருப்பது மிகவும் அதிகம். கம்ப்யூட்டருக்கு முன்னால் கூட இருப்போம், அல்லது கம்ப்யூட்டருக்கு முன்னால் இருக்காட்ட காருக்குள்ள இருப்போம், காருக்குள்ள இல்லாட்ட வெளித்தளத்தில் கம்ப்யூட்டருக்கு முன்னால் இருப்போம். இப்படியான நிலையில் இப்படியான மூட்டு பிரச்சனைகள் வருவது மிகவும் அதை தவிர்க்க முடியாது. அதாவது இப்போ நீங்கள் அநேகமானவரை பார்த்தீர்களானால் முதுகு பிரச்சனை இருக்கும் இங்கே. அது அம்மர்களுக்கு மாத்திரம் இல்லை, அது ஒரு பெரிய ஒரு அதாவது கொரோனா பெருந்தொற்று மாதிரி முதுக பிரச்சனையும் ஒரு பெரிய ஒரு பிரச்சனை. அதாவது நீங்கள் ஒரு முழு நாட்டையும் எடுத்துக்கொண்டீர்களா, கொரோனா இருப்பவர்களையும் விட முதுகு பிரச்சனை இருப்பவர்களும் கூட இருப்பார்கள். ஆனால் அது எங்களுக்கு தற்போது சர்வசாதாரணமாகிவிட்டது. முதுகு பிரச்சனை, இடுப்பு பிரச்சனை இருப்பது சர்வசாதாரணமாகிவிட்டது. ஏனென்றால் நாங்கள் இருப்பது மிகவும் அதிகம் என்றால் முதுகெலும்பும் வந்து பல எலும்புகளால் ஆனதுதான் நமது முதுகெலும்பு. ஒவ்வொரு எலும்புக்கும் இடையில் ஒரு மூட்டு உள்ளது, அவற்றிலும் தேய்மானம் ஏற்படலாம். அதாவது முக்கியமாக நாங்கள் நெடுநேரம் இருப்பது போன்ற பிரச்சனைகள் அவற்றில் தேய்மானம் ஏற்படலாம். அப்படி தேய்மானம் ஏற்படுத்தும் தான் இப்படியான முதுகு பிரச்சனை போன்ற பிரச்சனைகள் உருவாகின்றன. நாங்கள் இது ஆரம்பத்தில் கதைத்தது அந்த நிறைய கூடுகின்ற போது முழங்காலை தாக்குவது பற்றி சொல்லி இருந்தீர்கள். இதுல இன்னொரு கேள்வி இருக்கு, இதுல சில பேருக்கு நான் அறியக்கூடியதாக இருக்கிறேன் என்றால், இந்த வெயிட் கூடினால் அதாவது மூளை அளவுக்கு அது தாக்கப்படுவதாகவும் அந்த கழுத்து வளையற மாதிரி அது என்ன அப்படி ஏதாவது அறிஞ்சிருக்கீங்க? ஆமாம், நான் அப்போது குறிப்பிட்டது போல் கீழ்ப்பகுதி அதாவது முழங்கால் கீழ் கால் பகுதியில் சொத்திக்கு இருந்தால், உதாரணமாக ஒருவருக்கு ஆக வெயிட் கூட்டினால் நீங்கள் பார்த்து வேணும்னா ஆக வெயிட் கூட்டினாக்கண்ட நீங்கள் முழங்கால பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அந்த இக்ஸ் இதெல்லாம் நிற்க வேண்டும் முழங்கால். அதாவது இப்போ மேல்காலும் மேல்காலும் அதாவது இங்கே தொட மேல இங்கே தொடங்கும் முழங்கால தண்டும் இப்படி, அதாவது அவர்கள் பின்னால் இருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னால் கால் இங்கே இருக்கும், அவன் முழங்கால முழங்காலும் முட்டும். அதாவது அந்த ஒரு இக்ஸ் என்று சொல்வார்கள், இக்ஸ் லெக்ஸ் என்று சொல்வார்கள். அப்படி முழங்கால் சொத்திக்கு நிற்கும் போது அவர்களுக்கு தொட பிரச்சனையும் வரும். என்றால் அந்த முழங்காலின் தாக்கத்தால் தொடப்பகுதியும் சொத்திக்கு நிற்கும். தொடப்பகுதி சொத்திக்கு நின்றால் முதுகெலும்பும் அதை சரிசமம் செய்யறதுக்கு சொத்தி கொஞ்சம் சொத்திக்கு நிற்கும். முதுகெலும்பு இங்கே மட்டும் வருகின்றது, அதாவது நமது தலையை தாங்கி பிடிப்பது நமது முதுகெலும்பு தான். அதாவது முதுகெலும்பு சொத்திக்கு நின்றால் இதிலும் ஒரு மூட்டு பகுதி உள்ளது, அதாவது தலையையும் முதுகெலும்பையும் இணைக்கின்ற மூட்டு பகுதி உள்ளது. அந்த மூட்டு பகுதியிலும் பிரச்சனைகள் வந்தால் அது ஒரு பெரிய ஒரு தொந்தரவாக மாறலாம். அதாவது அவர்களுக்கு கழுத்து பிரச்சனைகள் இருக்கும், அடிக்கடி கழுத்து பிடிப்பு வரும். அதாவது கீழ்ப்பகுதி மூட்டுகளில் பிரச்சனை வந்தால் அது மேலே மட்டும் வரும். அதாவது நீங்கள் ஒரு வீடு கட்டும் போது அத்திவாரத்தை கொஞ்சம் சொத்தியாக கட்டினால் அப்படி கூரை சொத்திக்கு நிற்குமோ அதே மாதிரி முழங்கால் சொத்திக்கு நின்றால் இல்லை கால் சொத்திக்கு நின்றால் அந்த பிரச்சனை மேலே கூரை மட்டும் தலை மட்டும் வரும். மருந்துகள் போடுவதில் அவ்வளவு விருப்பமான ஆள் இல்லை, முடிந்த அளவு மருந்துகளை தவிர்க்க வேண்டும். ஆனால் மருந்துகளை தவிர்க்க முடியாத பட்சத்தில் இபுப்ரோஃபென், டிக்ளோஃபெனாக் போன்ற மருந்துகள் உள்ளன. இவற்றுக்கு பக்க விளைவுகள் எல்லா மருந்துகளுக்கும் இருக்கின்றன, அதே போல் இவற்றுக்கும் பக்க விளைவுகள் இருக்கின்றன. இபுப்ரோஃபென், டிக்ளோஃபெனாக் போன்ற வலி மருந்துகளை அதிகம் போடுபவர்களுக்கு அல்சர் பிரச்சனைகள் உருவாகலாம், அது நமது சிறுநீரகங்களை போய் தாக்கலாம். ஆகவே முடிந்த அளவு இந்த மருந்துகளை தவிர்த்து கொள்ளுங்கள். ஆக அந்த வலியை ஆக தாங்க முடியாத நிலையில், அது வலியை தாங்க முடியாது நீங்கள் எல்லாம் செய்து பார்த்துட்டீங்கன்ற நிலையில் டிக்ளோஃபெனாக், இபுப்ரோஃபென் போன்ற மருந்துகளை போடலாம். இப்ப இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இப்ப அந்த காலத்துல நீங்களும் கேள்விப்பட்டிருக்கிறீர்கள், தாயத்தை கொடுத்துறவர்கள் எல்லாம் இந்த தைலம் இந்த மூட்டு வலி இதுகளுக்கு வந்து தைலங்கள் பாவிப்பார்கள். அப்ப அந்த நீங்க பாத்தீங்கன்னா இந்த வேடுவர் மையங்கனை போன்ற பகுதிகள் வந்து இலங்கையில இந்த தைலங்களை இருக்கென்று சொல்லி விற்பார்கள். அந்த தைலங்களுக்கும் இந்த ஆங்கில வைத்தியத்துக்கும் உள்ள வேறுபாடு நடந்திருக்கு, அது வந்து மூலிகைகள்ல செய்யப்படுவதால் அப்படியா? அது இந்த பாருங்க, அது இப்ப தைலம் வந்து உள்ளுக்கு போகாது, ஆங்கில வைத்தியம் வந்து உள்ளுக்கு போறது, அப்ப இதுக்கு என்ன வேறுபாடு? என்ன வேறுபாடு என்றால் ஆங்கில வைத்தியில் உள்ள மருந்துகளும் ஆதியில்
மூலிகள் இந்த இடத்து வந்த பொருட்கள் தான். அதாவது உதாரணமாக நீங்கள் ஆஸ்பிரினை எடுத்துக்கொண்டிருக்கிறனால் ஆஸ்பிரின் வந்து பழங்கால எகிப்தியர்களே ஆஸ்பிரினை பாவித்தார்கள். நீங்கள் பொதுக்கிறப்பெல்லாம் இப்போ ஆஸ்பிரின் குளிர்சாதனங்கள் வைத்திருந்தார்கள் என்று இல்லை. இந்த ஆஸ்பிரின் வந்து ஒரு தாவரத்திலிருந்து வந்த ஒரு ஒரு மருந்து. அதாவது பழங்கால எகிப்தியர்கள் என்ன பார்த்தீர்கள் என்றால், சில விலங்குகள் வந்து அந்த செடியை போய், அது அந்த விலங்குகளுக்கு வந்து வலி ஏதாவது இருக்கும்போது ஒரு குறிப்பிட்ட செடியை போய் உண்டிருக்கின்றன. அந்த செடியை புறவர்கள் மனிதர்கள் தாங்களும் அவர்களுக்கு வலி வரும்போது அதை உண்டு பார்த்துருக்கின்றார்கள். அப்படி அந்த செடியை உண்ணும்போது அவர்களுக்கு இந்த வலி குறைந்தது. அதுதான் நாம் இன்று வரை பாவிக்கின்ற ஆஸ்பிரின். இப்படித்தான் ஆஸ்பிரின் உருவாகிய வரலாறு. அதாவது ஆஸ்பிரின் உருவாகி கிட்டத்தட்ட 2000-3000 வருடங்கள் இருக்கும். அதே மாதிரி தான் இப்போது நீங்கள் மருந்துகளுக்கும் மூலிகைகளுக்கும் என்ன வித்தியாசம் என்று கேட்டீர்கள். என்ன வித்தியாசம் என்றால், ஒரு செடியை நீங்கள் எடுத்துக்கொண்டீங்கனால் அந்த மருந்தின் வீதாசாரம் கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும். ஆனால் பல செடிகளை எடுத்து நீங்கள் அது இந்த அந்த அந்த குறிப்பிட்ட மருந்தை மாத்திரம் அது வெளியெடுத்தீங்கன்னா அது இந்த என்னென்னு சொல்ற அது இந்த வீதாசாரம் அதிகம். ஆகவே அது இந்த தாக்கமும் அதிகமாக இருக்கும். அதாவது உங்களுக்கு வலி நிவாரணம் சரியாக கிடைக்கும், ஆனால் அதன் பக்க விளைவுகளும் அதிகமாக இருக்கும். அதுதான் வித்தியாசம். இன்னும் ஒரு விடயம், இந்த அமில ஊசியை பற்றி கேட்கலாம். இந்த ஹைட்ரானிக் என்று இது எதற்கு உதவுது? ஆங்கிலத்தில் ஹயலூரோன் என்று சொல்வார்கள், டச்சில் ஹியா லுகோன் ஜோயகா என்று சொல்வார்கள். அதாவது ஒரு வித அமிலம் நீங்கள் குறிப்பிட்டது போல். இந்த அமிலம் வந்து நாங்கள் அப்போது சைக்கிளை பற்றி கதைத்தோம். சைக்கிள் இந்த அந்த பாத்துகள் அதாவது பகுதிகள் இயங்குவதற்கு ஆயில் விடுவார்கள். அந்த ஆயில் இருந்தால்தான் அந்த ஆமாம் அந்த கிரீஸ் வைத்தால்தான் அந்த பகுதிகள் ஒழுங்காக எந்தவித சத்தமும் இல்லாமல் நல்ல விதமாக வேலை செய்யும். அதே மாதிரி நமது மூட்டுகளுக்கெல்லாம் ஒரு திரவம் உள்ளது, அதுதான் இந்த ஹியாலுரோன். அதாவது இயற்கையாக நமது உடம்பில் ஏற்கனவே இருக்கின்ற ஒரு பொருள்தான் இந்த இந்த ஹியாலுரோன் அசிட். இந்த அமிலம் தான் எங்களோட மூட்டுகளுக்கு ஆயில் போல்ட், அதாவது கிரீஸ் போல் இருப்பார்னா. ஆகவே மருத்துவர் வந்து அதை ஊசி மூலம் அந்த மூட்டு பகுதி எந்த மூட்டில் பிரச்சனை உள்ளதோ அந்த மூட்டு பகுதிகளுக்கு ஏற்றுவார்கள். இதில் என்ன பிரச்சனை என்றால், அப்படி அவர் ஊசியை ஏற்றும்போது ஊசி ஏற்றுவது ஒரு பெரிய ஒரு வலியான விடயமாக இருக்கும். அது போடலாம் அந்த ஊசியை, அதாவது வலி இருக்கும்போது அதை போடலாம். ஆனால் இப்படித்தான் வேலை செய்கின்ற, அதாவது நமது சைக்கிள்களுக்கு நமது மோட்டார்களுக்கு கிரீஸ் ஆயில் எப்படி அந்த அந்த அதன் இயக்கத்தை எப்படி வலிமையாக்குறதோ அதே மாதிரி தான் இந்த ஹியாலுரோன் அமிலமும். தொடர்ந்து நாங்கள் இந்த மூட்டு மாற்று, ஒரு வைத்தியர் வந்து ஒருவருக்கு இந்த மூட்டு மாற்று எப்போது என்ன நிலையில பரிந்துரைக்கப்படும்? அதாவது மருத்துவர் முதல் பலவிதமான நடவடிக்கைகளை எடுப்பார்கள். முடிந்த அளவு மருந்துகள் மூலம்தான் அவர்களுக்கு சிகிச்சை அளிக்க பார்ப்பார்கள். அல்லது கிரங்கன் கிம்னாஸ்டிக் அல்லது பிசியோதெரப்பி என்று சொல்வார்கள். பிசியோதெரப்பி அல்லது டொச்சில் தான் கிரங்கன் கிம்னாஸ்டிக் என்று சொல்வார்கள். இப்படியான சிகிச்சை மூலம் அதை குணப்படுத்த முயற்சிப்பார்கள். அப்படி செய்யும்போது ஒரு ஒரு நோயாளிக்கும் வலி கொஞ்சம் குறையும், காலப்போக்கில் அவருக்கு வலி குறையும். இவை எல்லாம் பலன் அளிக்காத போது, அதாவது ஒருவருக்கு 3 இல்லை 6 மாதத்துக்கு மேல் தொடர்ந்து ஒரு மூட்டில் வலி இருக்கின்றது, மருந்துகள் எல்லாம் அவர் மருந்து போட்டும் அவருக்கு வலி தொடர்ந்து இருக்கின்றது, 6 மாதங்களுக்கு மேலாக இப்போ வலி தொடர்ந்து வருகின்றது, அதனால் அவருடைய வாழ்க்கையின் தராதரம் குறைகின்றது, இப்படியான விலைகளில் தான் மூட்டு மாற்று சிகிச்சை செய்யப்படுகின்றது. முடிந்த அளவு இதை செய்வதில்லை. எனது ஒரு ஆபரேஷன், அதாவது உடம்புக்குள் செய்யப்படுகின்ற சத்திர சிகிச்சை. ஆகவே முடிந்த அளவு இதை செய்ய மாட்டார்கள். எல்லா சிகிச்சையும் பலனளிக்காத பட்சத்தில் தான் இது செய்யப்படுகின்றது. நல்ல டாக்டர், நாங்கள் நிறையவே கனவிடயங்களை பார்த்துருக்கிறோம் இந்த மூட்டு சம்பந்தமாக. இறுதியாக இப்ப எங்களுடைய இளம் குடும்பம் முதல் பிள்ளை பிறந்து இந்த பிள்ளையை வளர்க்கின்ற போது இந்த மூட்டு விடயங்களிலே என்ன விதமான கவனம் எடுத்து இந்த குழந்தைகளை வளர்க்க வேண்டும்? நமது குழந்தைகளுக்கு உடலை அசைக்க வைக்க வேண்டும். அதாவது என்னுடைய கம்ப்யூட்டருக்கு முன்னால் இருந்து அவர்களை விளையாட விடாமல் ஒவ்வொரு நாளும் குறைந்தது வெளியில் போய் அரை மணத்தாலும் ஒரு மணத்தாலும் குறைந்தது விளையாட விட வேண்டும்.
அது நல்லது. மற்றது நமது எலும்புகள் நமது மூட்டுகளுக்கு விட்டமின் டி மிக முக்கியம். அதாவது சூரிய ஒளியில் கிடைக்கின்றது விட்டமின் டி, அல்லது சூரிய ஒளி இல்லாத நாடுகளில், அதாவது இப்போ ஏர்மனை பார்த்தீர்கள் என்றால் விண்டர் காலத்தில் சூரிய ஒளி கிடைப்பது மிகவும் குறைவு. கடைகளில் விட்டமின் டி விற்பார்கள். அல்லது சில உணவுப் பொருட்களிலும் விட்டமின் டி அதிகம் இருக்கும். அதாவது மீன் போன்ற உணவு வகைகளிலும் விட்டமின் டி இருக்கும். விட்டமின் டி முக்கியம் பிள்ளைகளுக்கு கிடைப்பது. கால்சியம் மிக முக்கியம். கால்சியம் உதாரணமாக தயிரில் உள்ளது கால்சியம். அல்லது இங்கே ஜெர்மனியில் புட்டாமேஸ் என்று விற்பார்கள். புட்டாமேஸிலும் கால்சியம் அதிகம் உள்ளது. அதாவது பிள்ளைகளுக்கு யோகேட் போன்ற உணவுப் பொருட்கள் கொடுப்பது மிகவும் நல்லது. இரண்டாவது கால்சியம் இருக்கின்றது. கால்சியம் எலும்புகளுக்கு தேவை, விட்டமின் டி தேவை நான் குறிப்பிட்டது போல். ஆமாம், மற்றது புரதச்சத்துக்கள் மிகவும் முக்கியம். நாங்கள் அப்போது அந்த மூட்டை சுற்றியுள்ள தசைகளை பற்றி கதைத்தோம். இந்த தசைகள் வந்து இருக்க நமக்கு தசைகள் தேவை என்றால் புரதச்சத்து மிகவும் முக்கியம். ஆகவே புரதச்சத்தும் பிள்ளைகளுக்கு போதிய அளவு கொடுக்க வேண்டும். காளான், பருப்பு வகைகள், மீன் போன்றவற்றில் புரதம் உள்ளது. இறைச்சியிலும் உள்ளது. ஆனால் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், நான் இறைச்சி சாப்பிடுவது உடலுக்கு அவ்வளவு நல்ல விடயமில்லை. இருந்துட்டு இருந்துட்டு அதாவது ஒரு டண்டு கிழமைக்கு ஒருக்க இறைச்சியை சாப்பிடலாம். அப்படியான உணவு முறைகளால் நமது பிள்ளைகளுக்கு நல்ல பிள்ளைகளின் மூட்டுகளுக்கு நல்லது. பிள்ளைகளுக்கு மாத்திரமில்லை, பெரியோர்களும் இப்படி உணவு முறைகளை வைத்திருப்பது நல்லது. உடலை அளவுக்கு மீறி அசைக்கக்கூடாது, அசையாமலும் இருக்கக்கூடாது, உடலையும் அசைக்க வேண்டும். இவைதான் நான் கூற விரும்புகின்ற விடயங்கள். உண்மையிலே நல்ல ஒரு விடயத்தை சொன்னீர்கள். பல பல நோய்கள் சம்பந்தமாக நாங்கள் வார வாரம் கதைத்துக் கொண்டிருக்கிறோம். அதே மாதிரி இந்த மூட்டு சம்பந்தமாக ஒரு நல்ல விழிப்புணர்வான பல கருத்துக்களை நீங்கள் தந்திருக்கிறீர்கள். கலந்து சிறப்பித்ததுக்கு தமிழன் டிவி சார்பாக உங்களுக்கு எங்களுடைய உறவுகள் சார்பாகவும் நன்றிகளை சொல்லிக்கொள்கிறோம். மிக்க நன்றிகள். வணக்கம். நல்லது உறவுகளே, இதுவரை மருத்துவ நேரம் பார்த்தீர்கள். வார வாரம் இடம்பெறுகின்ற இந்த நிகழ்விலே வித்தியாசம் வித்தியாசமான நோய்கள் சம்பந்தமாகவும் ஆலோசனை என்றும் எடுத்துக்கொள்ளலாம், ஆனால் தகவலாகவும் இதை எடுத்துக்கொள்ளலாம். எங்களுடைய மருத்துவர்கள் வந்து தங்களுடைய நேரத்தையும் பொருட்படுத்தாமல் எங்களுடைய சமுதாயத்துக்கு நல்ல ஒரு விடயத்தை கொடுக்க வேண்டும். எங்களுடைய எதிர்கால சந்ததி திடகாத்திரமான சுகாதாரமான வாழ்க்கைக்கு கொண்டு வர வேண்டும் என்ற ஒரு அக்கறையுடன் இந்த நிகழ்வுகளிலே கலந்து கொள்கிறார்கள். அந்த விதத்திலே இன்று எங்களுடன் கலந்து சிறப்பித்தவர் மருத்துவர் காந்தரூபன் பாலசுப்ரமணியம் அவர்கள். இவர் மருத்துவ வேதியியல் மற்றும் குருதி பரிமாற்ற நிர்வாக இங்கே கண்டகாரமாக பணியாற்றி கொண்டிருக்கிறார். அவருக்கும் நன்றிகளை சொல்லி, உறவுகளுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் சொல்லி, தொழில்நுட்பத்திலே எங்களுடைய தமிழன் டிவி தொலைக்காட்சியினுடைய இயக்குனர் திரு சிவனேசன் அவர்களுடன் இணைந்து அடுத்த இன்னும் ஒரு மருத்துவ நேரத்தில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.